வட்வரி அதிகரிப்பு மகிந்த ராஜபக்ச விடுத்துள்ள எச்சரிக்கை. யுவதிக்காக இரு குழுக்களுக்கிடையில் மோதல், நால்வர் காயம். அரச பதவிகள் என்பது வியாபாரம் அல்ல, சுசில் அதிரடி. ஜனாதிபதி தேர்தலில் வரலாற்று சாதனை படைப்பார் ரணில், ரணில் தரப்பு நம்பிக்கை. ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கே பேர் ஆதரவு, மொட்டையும் பி திட்டவட்டம். இமயமலை பிரகடனம் பயங்கரம், பதறுகிறார் விமல். போதைப்பொருள் ஒழிப்பில் பெரிய முதலைகள் தப்பின, சாடுகிறார் ஒமல் பே சோபித தேரர். ஹவுதியை கண்டு அச்சம் கொள்ளும் சர்வதேசம். இரண்டாயிரத்தி 2015 முதல் 2019 ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஆட்சியில் இருந்த நல்லாட்சி அரசாங்கம் 10,000 மில்லியன் டாலர்களை சர்வதேச பிணை முறியங்களிடமிருந்து கடனாக பெற்றது. இதனால்தான் இலங்கையின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு நலிவடைந்தது. 2015 ஆண்டு ஜனவரி மாதம் இடம்பெற்ற தேர்தலில் ஒரு சில வாக்காளர்கள் கவனயீனமாக எடுத்த தீர்மானத்தின் பெறுபேற்றுடன் இன்றும் வாழ்கின்றோம். மீண்டும் அவ்வாறான தவறான தீர்மானத்தை இந்த நாடு தாங்கிக் கொள்ளாது என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். வரி அதிகரிப்பு மற்றும் தொழிற்சங்க போராட்டம் தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் அரசு சேவையில் முக்கிய துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கத்தினர் மற்றும் 40 தொழிற்சங்கங்கள் பல மாத காலமாக வருமான வரியை குறைக்குமாறு வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுவதை அவதானிக்க முடிகின்றது. வரி அதிகரிப்பினால் புத்திஜீவிகள் மற்றும் உயர்மட்ட தொழில்துறை நிபுணர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதால் பிரச்சனைகளுக்கு மத்தியில் புதிய பிரச்சனைகள் தோற்றம் பெறும். 2024 வரவு செலவு திட்டத்தில் வட்வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதால் 2024 வரி கொள்கை நாட்டின் பிரதான அரசியல் பேசுபொருளாக அமையும். வரியை குறைக்க வேண்டுமென்ற கோரிக்கை முக்கியமான பொருளாதார கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது என்பதை குறிப்பிட வேண்டும். வரி குறைக்கும் போது தனிநபரும் நிறுவனங்களும் செலவு செய்வதற்கும் முதலீடு செய்வதற்கும் நிதி அதிகரிக்கும். இவ்வாறான செயற்பாடுகளினால் பொருளாதாரத்தின் உயிர் நாடி பாதுகாக்கப்படும். பொருளாதாரம் தொடர்பான எனது கொள்கையில் வரி குறைப்பு முக்கிய இலட்சணமாகும் என்றார். களுத்துறை மில்லனிய பிரதேசத்தில் யுவதியொருவருக்காக இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் நால்வர் வெட்டுக்காயத்துக்குள்ளாகியுள்ளதாக மில்லனிய போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த மோதலில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் சேதமடைந்துள்ளன. இவர்கள் மில்லனிய பெலன்துடாவா பிரதேசத்தில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றிற்கு முன்பதாக வாள் மற்றும் மன்னா போன்ற ஆயுதங்களுடன் மோதலில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். அரசு பதவிகள் என்பது வியாபாரம் அல்ல. சிலர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் நாட்டுக்கு சேவையாற்ற முடியும் என நினைக்கின்றார்கள். அவ்வாறு செய்ய முடியாது என்பது கடந்த 2 வாரத்துக்கு முன்னர் உறுதிப்படுத்தப்பட்டது. எனவே மக்கள் இது தொடர்பில் சிந்தித்து சரியானவர்களை தெரிவு செய்வார்கள் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தா தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் பிரதான 2 தேசிய தேர்தல்கள் இடம்பெறும். மக்கள் சரியாக தீர்மானிக்கின்றார்கள் என நினைக்கின்றேன். போதிய முன் அனுபவம் இல்லாமல், துறை சார்ந்த முதிர்ச்சியொன்றும் இல்லாமல் இந்த துறையில் பணியாற்ற முடியாது. இவ்வாறானவர்களின் தலைமைத்துவத்தினால் 2 வருடங்களுக்கு முன்னர் என்ன நடந்தது என்பதை நாம் அறிவோம். நகரசபை மற்றும் மாநகர சபைகளில் கூட என்ன நடக்கிறது என்பது இவர்களுக்கு தெரியாது. அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர்கள் நிலவை முயல் பார்ப்பதே போன்றே செயற்படுவார்கள். அவ்வாறான தரப்பினரே நாட்டில் காணப்படும் உயரிய பதவிகளை வகிப்பதற்கு எதிர்பார்க்கின்றனர். இவ்வாறான நபர்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர்கள் எத்தனை நாட்கள் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள். நாடாளுமன்றத்தில் நமது கடமைகளை உரிய முறையில் செய்ய முடியாத ஒருவரால் எவ்வாறு உயரிய பதவிகளை பெற்றுக்கொண்டு அதனை திறம்பட செய்ய முடியும்? அரச பதவிகள் என்பது வியாபாரம் அல்ல. மக்களால் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் நாட்டுக்கு சேவையாற்ற முடியும் என நினைக்கின்றார்கள். அவ்வாறு செய்ய முடியாது என்பது கடந்த 2 வருடத்துக்கு முன்னர் உறுதிப்படுத்தப்பட்டது. எனவே மக்கள் இது தொடர்பில் சிந்தித்து தீர்மானிக்க வேண்டும். மக்கள் சரியானவர்களை தெரிவு செய்வார்கள். மக்கள் சரியாக தீர்மானிக்கின்றார்கள் என நினைக்கின்றேன் என்றார். அடுத்த வருடம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வரலாற்றில் வேறு எந்த ஜனாதிபதியும் பெற்றுக்கொள்ளாத வாக்குகளை விட 100 லட்சம் வாக்குகளை பெற்று மீண்டும் ஜனாதிபதி ஆசனத்தில் அமர்வார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதனை நான் நகைச்சுவையாக தெரிவிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிராபைவர்த்தன தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியல்வாதி என்பதற்கு அப்பால் அவர் ஒரு பொருளாதார நிபுணர். அதனால் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதமாகும் போது பொருளாதார ரீதியில் நாட்டை எந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டுமென்ற தெளிவான இலக்கை நோக்கியே
தற்போது அவர் பயணிக்கின்றார். அதனால் ரணில் விக்ரமசிங்க மீதான நம்பிக்கை மக்கள் மத்தியில் அதிகரித்து வருகின்றது. வங்குரோத்து நிலையில் இருந்த நாட்டை குறுகிய காலத்தில் அதிலிருந்து மீட்பதற்கு ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். அதேபோன்று கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்னர் நாடு எந்த நிலையில் இருந்தது என்பதை மக்கள் இலகுவில் மறந்துவிட்டார்கள். மக்கள் சுதந்திரமாக செயற்பட ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து வரும் வேலை திட்டமே காரணம். நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டாலும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து இன்னும் முழுமையாக மீளவில்லை. படிப்படியாகவே அதனை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது என்றார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க நிச்சயம் போட்டியிட வேண்டும். அவருக்கு நான் நிச்சயம் ஆதரவு வழங்குவேன் என பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவம் அவசியம். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும். நாம் ஜனாதிபதி பக்கம் நிற்போம். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஜார் என்பது தொடர்பில் ஆளுங்கட்சிக்குள் மோதல் இல்லை. தற்போதைய ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பிக்களும் வாக்களித்தனர். நாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு முடியும் என்ற நம்பிக்கையிலேயே 134 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவு வழங்கினர். நான் முக்கிய பதவியை வகிக்கலாம், நெருக்கடி நிலைமை என்ன என்பது புரியும், எனவே ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க வர வேண்டும் என்றார். இமயமலை பிரகடனம் பயங்கரமானது என விமர்சித்துள்ளார் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச. இலங்கையில் சமாதான உடன்படிக்கை தோல்வியடைந்தது. இதனால் இலங்கையை பிரிக்க முடியாமல் போனது. ஆனால் சூடானை பிரித்தனர். இலங்கையை பிரித்திருந்தால் ஈழத்துக்கு அப்பாற்பட்ட பகுதியில்தான் தெற்காசியாவின் காசா பகுதி அமைந்திருக்கும். பலஸ்தீன மக்களுக்கு இன்று நடப்பதுதான் சிங்கள மக்களுக்கு நடந்திருக்கும். இதுதான் உண்மை கதை. சமாதான முயற்சி ஏன் தோல்வியடைந்தது என்பது குறித்து நோர்வே ஆராய்ந்து பேராசிரியர் 140 பக்கங்களில் அறிக்கை ஒன்று வழங்கப்பட்டது. தோல்விக்கான காரணங்கள் அதில் விவரிக்கப்பட்டிருந்தன. சமஷ்டி ஆதரவு போக்கில் இருந்த சந்திரிகா அம்மையாரின் ஆதரவை பெற்று நடவடிக்கைகளை முன்னெடுக்க அப்போதைய பிரதமரான ரணில் தவறியமை முதல் காரணம். இலங்கையில் பிக்கு சமூகத்தின் ஆதரவை திரட்ட தவறியமை இரண்டாவது காரணமாகும். அதாவது பிக்குகளின் ஆதரவை திரட்ட உரிய வேலை திட்டம் ஒன்று இல்லாமை வேலை திட்டம் ஒன்று இருக்கவில்லை என முழுமையாக கூறவும் முடியாது. சில பிக்குகள் இருக்கவே செய்தனர். தற்போது கூட டயஸ்போராக்கள் சில பிக்குகளை பிடித்துக் கொண்டு இமயமலை பிரகடனம் என்னும் திட்டம் ஒன்றை முன்னெடுக்கின்றனர். ரணில் கூறும் 13 அப்பால் என்ற யோசனையை விடவும் பயங்கரமான திட்டத்துடன் மீண்டும் வந்துள்ளனர். ஜேவிபி மற்றும் ஹெல உருமையவின் ஆதரவு இருக்கவில்லை எனவும் காரணம் கூறப்பட்டிருந்தது. ஆனால் ஜேவிபியிடம் தேசியவாதம் இல்லை, ஊழல் எதிர்ப்பு பற்றி மாத்திரமே குரல் எழுப்புகின்றனர். சந்திரிகாவும் ரணிலும் கூட நட்புடன் செயற்பட்டு வருகின்றனர் என்றார். போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களை ஒழிப்பதற்காக போலீசாரினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நீதிக்கான வேலை திட்டத்தின் மீது தனக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசாரின் செயற்பாடுகளினால் போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்புடைய பெரிய தலைகள் தலைமறைவாக ஆரம்பித்து விட்டதாகவும் ஒமர் பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். தற்போதைய பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மற்றும் அமைச்சர் டிரானலஸ் ஆகியோர் நீதியை நிலைநாட்டுவதற்கான சிறந்த நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார்கள். அது போதைப்பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கையாகவும் அமைந்துள்ளது. ஆனால் ஆரம்பத்திலேயே இது தொடர்பில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. நீதிக்கான சுற்றி வளைப்புகளை ஆரம்பிப்பதற்கு முன்னர் நாங்கள் இவ்வாறானதொரு வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்கப் போவதாக ஆரம்பத்திலேயே கூறிவிட்டார்கள். யுத்தத்தின் போது இவ்வாறான தாக்குதல்களை முன்னெடுக்கப் போகின்றோம் என்று எதிரிகளுக்கு தெரியப்படுத்துவதால் அந்த போர் வெற்றியில் நிறைவடையாது. போதைப்பொருள் வியாபாரத்துக்கு எதிராக சுற்றி வளைப்புகளை ஆரம்பிப்பதற்கு முன்னரே நாங்கள் இவ்வாறானதொரு வேலை திட்டங்களை செய்யப் போவதாக அறிவித்து விட்டார்கள். அவ்வாறு செய்வதால் போதைப்பொருள் வியாபாரத்துக்கு எதிராக சுற்றி வளைப்புகளை ஆரம்பிப்பதற்கு முன்னரே நாங்கள் இவ்வாறானதொரு வேலை திட்டங்களை செய்யப்போவதாக அறிந்துவிட்டார்கள். அவ்வாறு செய்வதால் போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்புடைய பெரிய மீன்களுக்கு பதிலாக தற்போது சிறிய சிறிய மீன்களே இதில் அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்றார். ஹவுதி அமைப்பின் தாக்குதல்களை தவிர்ப்பதற்காக 100 மேற்பட்ட கொள்கலன் கப்பல்கள் சுயல் கால்வாயிலிருந்து வேறு பாதைகளை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளன. 100 மேற்பட்ட கப்பல்கள் ஹவுதி அமைப்பின் தாக்குதல்களை தவிர்ப்பதற்காக தென் ஆப்பிரிக்க கடற்பகுதியை பயன்படுத்துகின்றன. ஹவுதி அமைப்பின் தாக்குதல்கள் கப்பல் போக்குவரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்பதற்கான அறிகுறி இது என கார்டியன் தெரிவித்துள்ளது. 103 கப்பல்கள் ஏற்கனவே பாதையை மாற்றியுள்ளன என குஜ்னி நஜல் என்ற கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கப்பல்கள் மேலும் 6000 கடல் மைல் தூரம் அதிகமாக பயணிக்க வேண்டியுள்ளது. இதன் காரணமாக விநியோகங்கள் 1 காலம் தாமதமாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. 19,000 கப்பல்கள் வருடாந்தம் சுயல் கால்வாயூடாக பயணிக்கின்றன. ஆசியா மற்றும் ஐரோப்பியாவிற்கான எரிபொருள் மற்றும் வர்த்தக பொருட்களுக்கான முக்கிய விநியோக மார்க்கமாக இந்த கடல் மார்க்கம் காணப்படுகின்றது. எண்ணெய் கப்பல்கள் எரிவாயு கப்பல்களும் தங்கள் பாதையை மாற்றியுள்ளன.